ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. ஸோ இது வந்துட்டு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். ஸோ இதில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கேமிங் அப்டேட் தாங்க. ஸோ ரியல் கிரிக்கெட் 24 ஒரு மெகா அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெகா அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீம் எல்எஸ்ஜி, எம்ஐ மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸோட அஃபிஷியல் டீம்ஸ் வந்து ரியல் கிரிக்கெட் 24 வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேயர்ஸோட ஃபேஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கேமில் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதுமே வந்து அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட ஃபேஸ், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஃபேஸ், ஜஸ்பிரீத் பும்ரா ஃபேஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் போது. ஸோ இதிலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பும்ரா ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ரோஹித் சர்மாவோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், சூரியகுமார் யாதவோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு இவங்களை தாண்டி இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் மட்டும் இங்கிலாந்து டீம் வந்து காட்டுறாங்க. இங்கிலாந்து டீம்ல வந்து மொயின் அலியோட பேச பாருங்க, மொயின் அலி பேச அதே மாதிரி இருக்கும். சாம் கரன் பேச இருக்கு, கிறிஸ் ஜார்டன் இருக்காரு, ஜோப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீது, அதுக்கப்புறம் வந்து ஜானி பேர்ஸ்டோவ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே வந்து நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ல பார்த்தோம்னா டேவிட் மில்லர், ஹென்ரி கிளாசன், ஐடன் மார்க்ரம். ஸோ இந்த மாதிரி வந்து ரபாடா, அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரிக் நாக்கி, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் கூட குயின்டன் டிகாக் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கரண்டா வரும் 150 பிளேஸ் மட்டும் தான் இம்போர்ட் ஆகும், 100 பிளேஸ் மட்டும் கிட்ட தான் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த டீம் பாக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் மட்டும் ஜோஸ் பட்லர் ரெண்டு பேரும் பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும் எவ்வளவு பெரிய பேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து எல்எஸ்ஜியோட டீம்ஸ் வந்து வந்து பாக்குறீங்க, எல்எஸ்ஜி பிளேஸ் எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு சில ஃபியூ பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து இவங்க இப்போதைக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் அப்டேட்ல வந்து என்னெல்லாம் வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லைசன்ஸ்டு டீம் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 100 அஃபிஷியலி லைசன்ஸ்டு டபிள்யூசிஏ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட 250 பிளேயர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்துட்டு ஃபேஸ் ஒன்ல வெறும் 100 பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீதி பிளேயர்ஸ் வந்து அடுத்தடுத்த வரப்போற அப்டேட்ல வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆடட் பிளேயரோட பாடி டைப்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய ரியல் கிரிக்கெட் கேம்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸோட பாடியுமே வந்து சேம் பாடியா தான் இருக்கு, பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஆடட் பிளேயர் பாடி டைப்ஸ் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பிளேயர் கொஞ்சம் வந்துட்டு லீனா இருக்காரோ அந்த பிளேயர் ரொம்ப லீனா காட்டியிருப்பாங்க, கொஞ்சம் ஃபிட்டா இருக்கவரோ ஃபிட்டா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்கா இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பல்கா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கார்லஸ் பிராத்வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஜானு போகமா இருப்பாரு, ரக்கீம் கார்வல் அதே மாதிரி தான் ஆஜான பாகவா இருப்பாரு. இதே நீங்க அப்படியே வந்து ஆப்போசிட் எஸ்எஸ்பி ஜெயசூர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. ஆனா இந்த ரெண்டு பேருமே வந்து நம்மளோட கேம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒல்லியா தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்துருக்க அப்டேட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிளேயரோட பாடி டைப் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளேயரோட ஹைட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ பிளேயர் ஹைட்ஸ் எப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கமின்ஸ் வந்து நல்லா டாலாக இருப்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸோட ஹைட்டுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ முன்னாடி எல்லாருமே வந்து சேம் ஹைட்டாக இருக்கும், ஸோ பவுண்டரியில ஈஸி அசால்ட்டாக கேட்ச் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பொலாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பார், பிராவோ பார்த்தீங்கன்னா பொலாடோட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கேமில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க, பால் பிசிக்ஸ் பேஸ்ட் ஆன் பவுலர் ஹைட் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாலான ஒரு பவுலர் இருக்காருன்னா அவர் போடுற ஷார்ட் பால் வந்துட்டு உங்க மண்டைக்கு மேலே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போகும். இதே வந்து கொஞ்சம் ஷார்ட் கம்மியாக ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர் போட்டாருன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவ்வளோ பெரிய பவுன்ஸ் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிரிக்கெட் கேமுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு எம்ஐ எல்எஸ்சி மற்றும் ஆர்ஆர் டீம் வந்துட்டு டோர்னமெண்ட்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் டோர்னமெண்ட்ல வந்துட்டு அவங்க கொடுக்கல. இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் சர்ப்ரைஸாக இது வந்துட்டு வீடியோவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னும் இதுக்கடுத்து வந்துட்டு கிரிட்டிக்கல் பாக்ஸ் ஃபிக்ஸ் நிறைய பண்ணாங்க, அப்புறம் செக்யூரிட்டி வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வரப்போற அப்டேட்ல என்ன வரப்போகுது அப்படின்னு இந்த அப்டேட்லேயே வந்துட்டு அவங்க நோட்ல வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு டோட்டலா இன்னும் 154 லைசன்ஸ் பிளேயர் ஃப்ரம் டபிள்யூசிஏ பிளேயர்ஸ் டு ஃபாலோ இன் சப்சிக்யூன் பேஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்கமிங் எம்ஐ எல்எஸ்ஜி மற்றும் ஆர்ஆர் ஃபேன் டோர்னமெண்ட் ஃபேன் இன் ஐ மீன் அது என்ன போட்டுருந்தாங்க மறந்துட்டாங்க டக்குன்னு. ஸோ அப்கமிங் ஆர்ஆர் ஃபேன் டோர்னமெண்ட் இன்டிகிரேஷன், அதாவது வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே பிளே பண்ணுற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான விஷயம், இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆர்சி அதாவது ரியல் கிரிக்கெட்ல இது வரைக்கும் இந்த ரீசெண்டாக ஆர்சி 22 மற்றும் ஆர்சி 24 கேம்ல பார்க்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த கேம்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த லைசன்ஸ் ஜாதையோட மூணு டீம் எம்ஐ எல்எஸ்ஜி மற்றும் ஆர்ஆர் இந்த மூணு டீமே வந்துட்டு நீங்க கிரிக்பேல பிளே பண்ணலாங்க. ஸோ எவ்வளவு சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ் தெரியுமா இது வந்துட்டு. ஸோ ரொம்ப நாள் ரமே ரொம்ப நாளா இல்லை ரொம்ப வருஷமா வந்துட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தோம் எப்போ இது வந்துட்டு இது கிரிக்பேல வரும், ஸோ ஐபிஎல் டீம்ஸ் நம்ம எப்போ கிரிக்பேல பிளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு இந்த முறை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய ரியல் கிரிக்கெட் வந்து இந்த கேம்ல. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரிக்பேல போனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இன்டர்நேஷனல் இருக்கா, இதுக்கடுத்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அதாவது ஸ்குவாட்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க, அதனால வந்துட்டு அதுவும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ஏன் நியூ அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஆரோ பண்ணி காட்ட முடியுமான்னு வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து ஆரோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது தெரியுமா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பக்கத்தில் ரைட்டில் நியூன் காட்டாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இன்டர்நேஷனல் ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நேஷனல் ஒன்று மட்டும் தான் இருக்கும், ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து லைசன்ஸ்னால மூணு டீம் கிடைக்கும், அதாவது லைசன்ஸ் டீம்ஸ் ஆட் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ்,
ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் லக்னோ சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மூணு கேம் ஆக்சஸ் ஐ மீன் இந்த மூணு டீம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து 20 ரூபீஸ் பே பண்ணுங்க, ஒரு மேட்சுக்கு 20 ரூபீஸ் பே பண்ணும். பட் நான் இன்னொரு மெத்தட் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மூணு டீமை வச்சு விளையாடுறதுக்கு பதிலா நீங்க ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் டீமை சூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்போனன்ட்ல இந்த டீமை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பக்கம் டீம் போட்டீங்கன்னா நீங்க அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்காது. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட். அண்ட் இதை தாண்டி வந்துட்டு இந்த கேம்ல வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் பத்தி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போறேன். ஸோ இதை பத்தி ஒரு ஹிடன் டீடைல் வீடியோ வந்துட்டு கமிங்ல வந்துடும், ஒரு 1 or 2 days நான் வந்துட்டு ரிலீஸ் பண்றேன். ஸோ மறக்காம அந்த ஹிடன் டீடைல் வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பாத்துக்கிறது சிடிடி கேமிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அனதென்டாவா வாய்ஸ் யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை, லவ் யூ ஆல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா.